ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஜிஎஸ்டி ரோட்லேருந்து உங்கள் வீடு நடந்து போகிற தூரத்தில் வெறும் ஒரு 200 மீட்டர்ஸில் இருக்குது, வெறும் பார்க்குற தூரத்தில் இருக்குது அப்படின்னா நம்ப முடியுமா உங்களால்? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி 2BHK பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃப்ளாட்ஸ். இருக்கிறது ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வெறும் ஒரு 200 மீட்டர்ஸ்லங்க, வெறும் ஒரு 200 மீட்டர்ஸ். சைட்லேருந்து நம்ம ஃப்ளாட்லேருந்து பார்த்தா ஜிஎஸ்டி ரோடும் ரயில்வே ஸ்டேஷனும் கிளியராக தெரியும். வாங்க நான் அதை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி தினமும் பல ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்துட்டு இருக்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சென்னையில் ப்ராப்பர்ட்டி பார்க்குற எல்லாருக்குமே நம்ம சேனல் வீடியோஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடவே பெல் ஐக்கனை டேப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. வண்டிக்கெலாம் கிராஸ் ஆகுது பாருங்கள், அதுதான் ஜிஎஸ்டி ரோடு. இப்போ நம்ம சைட்லேருந்து ஜிஎஸ்டி ரோடை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய இன்ட்ரோ தேவையே படாதுங்க. லொக்கேஷன் ஒன்றே போதும் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் புக் பண்ண. ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வெறும் 200 மீட்டர்ஸில் ஒரு அருமையான G+3 ஸ்ட்ரக்சர் கொண்ட அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டு ஜிஎஸ்டி ரோடில் மட்டும் இல்லை, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் ட்ரெயினும் கிராஸ் ஆகுது பாருங்கள். ஸ்டேஷன்லேருந்தும் வெறும் 200 மீட்டர்ஸ் தான். பஸ்ஸோ ட்ரெயினோ ஜிஎஸ்டி ரோடோ எதுவாக இருந்தாலும் 200 மீட்டர், 2 நிமிஷம் நடந்து போயிடலாம் நம்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்து. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இதுதாங்க. ஆல்மோஸ்ட் 80% ஒர்க் முடிஞ்சது, 20%க்கான ஒர்க் பெண்டிங் இருக்குது. நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட்டு, நம்மளோட இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கிறது மறைமலை நகர் நகராட்சியிலங்க. மறைமலை நகர் நகராட்சியில் ஃபோர்ட் கம்பெனிக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தான் நம்மளோட இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்குது. G+3 ஸ்ட்ரக்சர் கொண்ட இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் 6 வீடுங்க தான். அதில் ஒரு வீடு வித்தே போச்சு, இன்னும் 5 வீடு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் கேட்குற நார்த் அண்ட் சவுத் ஃபேசிங்கில் வீடுகள் இருக்குங்க. என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் செங்கலால் கட்டப்பட்டுருக்க அப்பார்ட்மெண்ட்டு. பீம் ஸ்ட்ரக்சர்ஸ், காலம் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் செம்ம ஹெவியாக கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க ப்ராஜெக்ட் இது. நீங்கள் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்ட்ரக்சரை பார்க்குறீங்க, கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங்க. நம்ம வீடு குவாலிட்டியாக இருக்கணும், நல்ல தரமான பொருட்களால் கட்டப்பட்டிருக்கணுன்றது எல்லாரோட மெயின் ரெக்குயர்மெண்ட். ஆனால் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் வரும்போது எதுவுமே பெருசாக பார்க்க முடியறதில்ல. நான் இப்போ இந்த பில்டிங்கில் என்னென்னலாம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை காட்ட போகிறேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இவங்க அட் த டைம் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்திருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் குவாலிட்டியை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க, பார்த்துக்கோங்க. இது எல்லாம் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது. ரெட் பிரிக் தான், டால்மியா சிமெண்ட் தான், டபுள் வாஷ்டு எம்சாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ராடு எல்லாமே 20mm, 16mm, 12mm ராட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம், பேஸ்மெண்ட்டில் டைபீம் யூஸ் பண்ணி தாங்க அவங்க பண்ணியிருக்காங்க. ஈவன் சம்பளெல்லாம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க, அதை உங்களால் பார்க்க முடியும். இந்த சைட்டில் போர் போடும்போது வெறும் 20 feet வாட்டர் லெவல் தெரிஞ்சுது, அதை ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சம்பு, செப்டிக் டேங்க், வாட்டர் டேங்க் எல்லாத்துலேயுமே டாக்டர் ஃபிக்ஸிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம், அப்பார்ட்மெண்ட் கட்டும்போது கண்டிப்பாக சாயில் டெஸ்ட் பண்ணணும். இங்கே எத்தனை பில்டர் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல, ஆனால் இந்த பில்டர் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸ்டிப்ஸ் எல்லாமே கரெக்டாக 6 inches இருக்கும். மேலே முக்கியமாக கான்கிரீட் போடும்போது க்யூரிங்கான டைம் விட்டே ஆகணும், அதை இவங்க கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி மெட்ரோக்கான கனெக்ஷனுமே நம்ம சைட்டில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் காட்டிட்டேங்க, இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, எல்லாத்தையும் காட்டினா இந்த 6 நிமிஷம் வீடியோ பத்தாதுன்றதுக்காக முக்கியமான விஷயங்கள் மட்டும் காட்டிட்டேங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இவங்க குவாலிட்டிக்காக மட்டும் வேலை செஞ்சுருக்காங்க. நீங்கள் வாங்குகிற அப்பார்ட்மெண்ட் கண்டிப்பாக குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த அப்பார்ட்மெண்ட் தி பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா எல்லா விஷயத்தையும் இந்த ஸ்டேஜில் நான் பார்த்துட்டு அதை உங்ககிட்ட ஷேரும் பண்ணிட்டேன். மக்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நார்த் அண்ட் சவுத் ஃபேசிங்கில் ஃப்ளாட் இருக்குன்னு சொல்லிட்டேன். G+3 ஸ்ட்ரக்சர் கொண்ட ஃப்ளாட்டு, ஒரு ஃப்ளோரில் 2 வீடு அப்படின்ற பட்சத்தில் 3 ஃப்ளோரில் கார் பார்க்கிங் கீழே ஃபுல்லாக அவுட்டாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரில் 2 வீடு வந்துடும் சரிங்களா. இந்த 6 ஃப்ளாட்டுமே 2 sizesல தான் இருக்கும், 815 and 883 அப்படின்ற 2 sizesல வந்துடும். 6 ஃப்ளாட்டுமே 2BHK தாங்க. இந்த 815 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் எடுத்திங்கன்னா 288 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் கிடச்சிரும். 883 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட அப்பார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா 312 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் கிடச்சிரும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு லிஃப்ட், ஜென்ரேட்டரு, 6 மாதத்துக்கான ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணுறாங்க. இதுதான் அப்பார்ட்மெண்ட்டுக்கான ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோர் ஃப்ளோர் பிளான். அப்படியே பேஸ் பண்ணி வச்சு பாருங்கள், என்னென்ன சைஸஸில் ரூம்ஸ் இருக்குன்றது கிளியராக தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டு கார்னர் பிளாட்டில் கட்டப்பட்டிருக்க அப்பார்ட்மெண்ட் சரிங்களா. இதோ இந்த தார் ரோடும் சரி, அதுக்கு பக்கத்தில் போகிற கான்கிரீட் ரோடும் சரி, டபுள் சைடு ரோடு இருக்குங்க. சரி, பக்கத்தில் இருக்க டெவலப்மெண்ட் பார்த்துருவோம். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி நம்ம சைட்டுக்கு அருகாமையிலேயே அமைஞ்சிருக்கு. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் ஜேஆர்கே குளோபல் ஸ்கூல் நம்ம மறைமலை நகரில் அமைஞ்சிருக்கு. இதை தவிர்த்து ஒர்க்கிங் ஸ்பாட் அப்படின்னா, ஐடி காரிடார் அப்படின்னா ஜோஹோவை சொல்லலாம், மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியை சொல்லலாம். ஏன், நம்ம மறைமலை நகரே பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற ஒரு சூப்பரான ஏரியா. ஒரு சைடில் உங்களுக்கு ஒரடம் வந்துடும். இந்த மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ளேயே ரெனால்ட், நிசான், விப்ரோ, யமகா, காக்னிசன்ட் அப்படின்ட்டு நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இருக்குது. பல லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. எதுவும் இல்லை, நம்ம சைட்லேருந்து 200 மீட்டர்ஸ் ஜஸ்ட்டு ஜிஎஸ்டி ரோடுக்கும் ரயில்வே ஸ்டேஷனும் நடந்து வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து பஸ்ஸையோ ட்ரெயினையோ பிடிச்சி அழகாக ஒர்க்கிங் ஸ்பாட்டுக்கு வந்துடலாம். ஜோஹோவாக இருந்தாலும் சரி, மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியாக இருந்தாலும் சரி, ஏன் மறைமலை நகராக இருந்தாலும் சரி, வேறு என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள்.
ஈவன் ஜிஎஸ்டி ரோடோ ரயில்வே ஸ்டேஷனோ ரீச் ஆகிறதுக்கு ஒரு டூ வீலர் கூட தேவைப்படாதுங்க. ஏன்னா நடந்து வந்தாலே 2 நிமிஷம் தான். அப்போ பார்த்துக்குங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ஏரியாங்க மறைமலை நகர். சூப்பர் மார்க்கெட், ஷாப்ஸ், கிளினிக்கிட்டு எல்லாமே நடந்து போகிறது விட்டுல கிடைக்கும். சரி ஓகே, ப்ரைஸ் பாட்டுக்கு வந்துடுவோம். 2 BHK ஃப்ளாட், 815 ஸ்கொயர் ஃபீட், 53 லட்சம் ரூபா வருங்க. இதுலேயே கார் பார்க்கிங், EBGS எல்லாமே அடங்கிடும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணணும், அது என்னன்னா பத்திரப்பதிவு, அவ்வளவுதான். ஸோ 53 லேக்கில் கார் பார்க்கிங், EBGS எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க சரிங்களா. ஸோ எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. இன்னொரு சைஸ் இருக்குது, 883 ஸ்கொயர் ஃபீட், அது வந்து 57 லட்சம் வந்துடும். ஸோ ஆப்ஷன் இஸ் யுவர்ஸ், டேரெக்டாக வந்து பாருங்கள், பிடிச்ச ஃப்ளாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, ஜென்ரேட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, 6 மாதம் ஃப்ரீ மெயின்டெனன்ஸு. அதெல்லாம் தாண்டி இந்த ப்ரைஸுக்கான ஒரே ரீசன் இந்த லொக்கேஷன், இந்த லொக்கேஷன் மட்டும்தான். ஏன்னா ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வெறும் ஒரு 200 மீட்டர்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா, புக் பண்ணிங்கன்னா கஸ்டமைசேஷன் நிறைய எடுத்துக்கலாம், நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க தெரிய வாய்ப்பை. டிடிசிபி அப்ரூவ்டு தான், அதனால் தாராளமாக நீங்கள் லோனும் போகலாம். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மக்களே. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை டாப் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னையில் ப்ராப்பர்ட்டி பார்க்குற எல்லாருக்குமே நம்ம சேனல் வீடியோஸ் தினமும் ஒன்றுனா வரப்போகுது, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை டாப் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் சென்னையில் எந்த லொக்கேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லொக்கேஷனுக்கு தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் பார்வைக்கு கொண்டு வரும். அண்டில் தென், பை ஃப்ரம் ஜிஎஸ்.